Sri Parasakthi Vidyalaya CBSE Class 6th Subject Civics. Dear students, welcome to 6th Standard Civics class. Previous class we studied Dalit. Today we are going to learn equality. Equality-ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணுங்கிறது கரெக்டு தான். ஈக்குவாலிட்டியை எப்படி கொண்டு வர முடியும்? இங்கே எந்த இடத்துல நம்ம ஈக்குவாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் ஜாலியன் வாலாபாக்கில் பீப்புள்ஸ்குள்ளே ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ மக்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக மட்டும் போராட வேண்டிய நிலைமையில இல்லை, அவங்களுக்காகவும் போராட வேண்டிய ஒரு நிலைமையில இருந்திருக்காங்க. தலித் வந்து அவங்களோட ரைட்ஸ்க்காக போராடினாங்க, உமன்ஸ் வந்து தன்னோட ரைட்ஸ்க்காக போராடினாங்க, ட்ரைபல் பீப்புள், பெசன்ஸ் எல்லாருமே அவங்கவுங்களுக்காக எவ்வளோ போராட முடியுமோ அவ்வளோ போராடி அவங்களுடைய உரிமைகளை வந்து நிலைநாட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய உமன்ஸ் வந்து அவங்களுடைய உரிமைகளை போராடி வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமாவே நிறைய ஆஸ்பெக்ட் வந்திருக்கு. கான்ஸ்டியூஷன் எழுதும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ கேர்ஃபுல்லாக முடியுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக எழுதுகிறாங்க. ஸோ இதில் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனோ நடந்துடக்கூடாது, எந்த விதத்துலேயும் மக்களை வந்து யாரும் பிரித்து பார்த்துடக்கூடாது. இது எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷன் லீடர்ஸ் இருக்காங்களா இவங்களோட மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரைட்ஸ் ஈக்குவலாக கிடைக்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து கான்ஸ்டியூஷனை எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பீப்புள்ஸோட ஃப்யூச்சரை ஒழுங்காக கொண்டு வரணுங்கிறத அப்போவே எழுதியிருப்பாங்க. அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறத க்ரைமாக மாற்றிருக்காங்க. ஸோ அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலே அது க்ரைம் தான். அண்ட் அது லா மூலமாக லீகலாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். கவர்மெண்ட் வந்து பீப்புள்ஸை எல்லாத்தையுமே ஈக்குவலாக தான் பார்க்கும். அண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே மற்ற பீப்புள்ஸையும் ஈக்குவலாக பார்க்கணும் அப்படிங்கிறத எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் ஏதோ ஒரு விஷயத்தினால மேபி புவராக இருக்கிறதுனால இல்லை ஏதோ ஒரு காஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க மைண்டில் வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோம்ல நமக்குள்ளே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு, அதில் எல்லாருக்கும் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க ரிலீஜியனை அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் நீங்கள் எந்த ஃபெஸ்டிவல்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த லாங்குவேஜ்னாலும் பேசிக்கோங்க. ஜஸ்ட் கண்ட்ரி ஃபுல்லாக சிங்கிள் லாங்குவேஜ், கண்ட்ரி ஃபுல்லாக சிங்கிள் ரிலீஜியன், இப்படி எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீடம் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி ஃப்ரீடத்தையும் கொடுக்குறாங்க. அண்ட் அதில் ஃபார்ம் ஆன நம்ம கண்ட்ரி தான் செக்யூலர் கண்ட்ரி. ஸோ ப்ரியம்பல்லையே செக்யூலரிசம் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இந்தியா இஸ் டெஃபினெட்லி செக்யூலர் கண்ட்ரி. அண்ட் எல்லா ரிலீஜனையும் நம்ம வந்து ஈக்குவலாக பார்க்கணும். கவர்மெண்ட்டும் ஈக்குவலாக தான் பார்த்துட்ருக்கு, நம்மளும் ஈக்குவலாக தான் பார்த்துட்ருக்கோம். என்னோடய ரிலீஜியன் இது, என்னோடய ரிலீஜியனில் இப்படி ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் நம்மளை யாராவது டிஸ்கிரிமினேட் பண்ணிடுவாங்களோன்னு நம்ம நினைக்கவே தேவையில்லை. ஸோ நம்மளோட ஒர்க்கை வந்து டெஃபினட்டாக பண்ணலாம். அண்ட் இன்ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது இப்போவும் இருக்குது, பட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கான தேடலில் தான் நம்ம இன்னும் இருந்துகிட்ருக்கோம். நம்மளால் டெஃபினட்டாக ஈக்குவாலிட்டியாக கொண்டு வர முடியும். ஸோ எந்த ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் நடக்கணுனாலும் அது வந்து பீப்புளோட மனசில் இருந்து தான் நடந்தாகணும். அதனால் சீக்கிரமாகவே இது எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ ஈக்குவாலிட்டிங்கிறது கண்டிப்பாக நமக்குள்ளே சீக்கிரமாகவே வரும். நம்மளும் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.